ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே, இது விருச்சிகராசி நேர்களுக்குண்டான இந்த மாதத்து பலன்கள். இல்லை, இந்த மாதம் அப்படிங்கிற போது குறிப்பாக வைகாசி மாதத்திற்குண்டான பலன்களை சொல்லியிருக்கிறேன். இது என்ன புதுசாக வைகாசி மாதம், இது எப்போ துவங்குது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மே 15 தேதியிலிருந்து ஜூன் 15 தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்கும். அதற்குண்டான பலன்களை பற்றி பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அதாவது 8 பாவாதிபதியும் 6 பாவாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிற காரணத்தால் மாதத்தின் முதல் 15 நாட்களும் விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது என்ன விபரீத ராஜயோகம் என்றால் என்ன? எதிர்பார்த்ததை விட அதிகம், நீங்கள் உழைத்ததை விட அதிகமாக பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. எல்லோரும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் நீங்கள் நல்ல பெயர் புகழ் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழல் உங்களை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் 8 இடத்துல போய் செவ்வாய் இருந்து பரிவர்த்தனை பெறுவது என்பது விபரீத ராஜயோகம் மட்டுமல்ல, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு வர சொல்லலாம். ஆக கடன்கள் குறைவதற்கும் வரவுகள் பெருகுவதற்கும் புதிய தொழில் துவங்குவதற்கும் புதிய இடங்களுக்கு இடமாற்றம் பெற்றுக்கொள்வதற்கும் நீண்ட தூரத்து பயணங்கள் நீண்ட தூரத்து தகவல் மூலமாக மிகப்பெரிய நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இப்படி உங்களுடைய சொந்த பலத்தால் நீங்கள் முன்னேறி காட்டலாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த மாதத்திலே உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதேபோல் உங்களுக்கு 5 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகிரகத்தை பொறுத்தளவு ராசியிலேயே இருந்தாலும் கூட ஒரு பக்கம் வக்ரகதியில் இருக்கிற காரணத்தால் அவர் 12 இடத்தில் இருந்து கொண்டு பலன் செய்வது போன்ற ஒரு தோற்றங்கள் திகழும். 5 கூடையவன் 12 அமர்கிற போது பிள்ளைகளின் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் பிள்ளைகளின் கல்விக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இளம் பிள்ளைகளே விருச்சிகராசியில் இருந்தீர்களானால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் புதியன கற்றுக்கொள்வதற்கும் புதிய இடங்களுக்கு செல்வதற்கும் புதிய மக்களை பார்த்து சந்தித்து அனுபவ பாடம் கற்றுக்கொள்வதற்கும் ஏற்றதொரு தருணம். இதற்குண்டான பொருளாதாரத்தை பெற்றோர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்படி அமையும். அதுபோல் 2 இடத்ததிபதியாகவும் அந்த குரு பகவான் இருக்கிற காரணத்தினால தனகாரகன் தனஸ்தானாதிபதி இரண்டுக்கும் அதிபதியாக இருந்து 12 இடத்தில் இருந்தாரானால் வரவுகள் குறைவது போன்ற தோற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக மாதத்தின் கடைசியில் உங்கள் கணக்கு சரியாக இருக்கும், பெருசாக நட்டப்பட்டு போகலை அப்படிங்கிற ஒரு தோற்றங்களும் இதில் தெரியும். அதே போல் சூரியன் 10 பாவாதிபதியாக இருந்து 7 இடத்தில் அமர்கிற போது கண்டிப்பாக செய்தொழில் முன்னேற்றம், நிறைய லாபங்கள் வருது, புதிய வீடு மனை வாகன பிராப்தங்கள், தொழிற்சாலைகளை துவங்குவது, வாகனங்களை வைத்து சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இப்படி பல கோணங்களில் இந்த விருச்சிகராசினியர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறிய மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய மாதம். விடாது போராடி மிகப்பெரிய வெற்றி பெறுங்கள். நல்லாவே இருக்கும்.